ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பில் பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருவேப்பில் பொடி சாப்பிட்றதுனால உடம்புல உள்ள கொழுப்பு சத்துக்கெல்லாம் குறைச்சி தலைமுடி பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னா, அந்த கருவேப்பில் பொடி டெய்லி சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடலில் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு, கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விதைமல்லி, கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 7 எண்ணெய் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தொண்டு புளி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பை எம்டி பேனில் தான் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ அது வறுக்க வந்து நல்ல ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் உளுத்தம் பருப்பையும் ஒரு 3 நிமிஷம் வந்து ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், வெதமல்லிலாம் நம்ம எதுக்காக சேர்த்துக்கிட்டுறோம் அப்படின்னா, கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வயிறு உப்வாசத்தை ஏற்படுத்தும். அதை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் மிளகு, ஜீரகம், வெதமல்லிலாம் சேர்த்துக்கிறோம். அதையும் அதே மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் மட்டும் வறுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அது கூடயே வந்து புளியும் வருவேன். எண்ணெய் தான் வந்து தனியாக வறுக்கிற மிளகாத்தூளை விட எண்ணெய் சேர்த்து வதக்கும் போது அந்த மிளகாத்தூளோட டேஸ்ட்டும் அதிகம். அது சீக்கிரமான ஒரு ரெட்டிஷான கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து நம்ம அது கூடயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காயப்பொடியையும் உப்பையும் போட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்க போகிறோம். கருவேப்பிலை நான் ஆல்ரெடி உருவி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா, பச்சை கருவேப்பிலையை வெறும் வாணலியில் நல்ல நொறுக்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் வறுத்து வச்சுருந்த பொருட்களை எல்லாத்தையும் ஒன்றா திரித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு சாதத்துக்கு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி முதல்ல 2 உருண்டை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபீல் இருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஹாப்பி ஹோம், ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லைஃப்.